இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான புதிய தோட்டக்கலை பயிர் ரகங்கள் வெளியீடு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் செயல் துணைவேந்தர் ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்கள் இந்திய திருநாடு இன்று எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர ஆண்டை நிறைவு செய்து ஆசாதிகா அம்ருத் அதாவது சுதந்திர திருநாள் அமுதப் பெருவிழா ஆண்டாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நூற்றாண்டுகளை கடந்து பல்கலைக்கழகமாக பரிணமித்து ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கண்டு கொண்டிருக்கின்றது கடந்த நூறு ஆண்டுகளாக இந்த பல்கலைக்கழகம் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் சிறப்பான பயிரகங்களையும் அறிமுகப்படுத்தி வேளாண் பெருமக்களுக்கு பெருமளவு உதவி வருகின்றது ஏறத்தாழ எண்ணூற்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆண்டுதோறும் எங்களுடைய விஞ்ஞானிகள் அவர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை புதிய பயிரகங்களாகவும் தொழில்நுட்பங்களாகவும் வேளாண் பண்ணை கருவிகளாகவும் கொண்டு உழவர் பெருமக்களுக்கு மிகுந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் பலாவில் பிகேஎம் ஒன்று என்ற ஒரு ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பெரிய குளத்தில் உள்ள தோட்டக்கலை கல்லூரியிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒரு தாய் மரபு தேர்வாக உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு ஹெக்டருக்கு ஏறத்தாழ பிகேஎம் ஒன்று பலா நூற்றி ஐம்பத்தி ஆறு மரங்கள் நடலாம் வருடத்தில் மார்ச் முதல் மே வரையிலும் நவம்பர் முதல் டிசம்பர் வரையிலும் இரண்டு அறுவடைகளாக பழங்களை அறுவடை செய்ய முடியும் ஒரு பழத்தின் சராசரி எடை இருபத்தோரு கிலோவாகும் ஒரு மரத்தில் ஏறத்தாழ நூற்றி ஆறு பழங்கள் வரை காய்க்கும் மொத்தமாக கணக்கீடு செய்தால் ஒரு மரத்திலிருந்து ஏறத்தாழ ரெண்டு புள்ளி மூணு டன் அளவிற்கு பழங்கள் பெற முடியும் இந்த பிகேஎம் ஒன்று பலா ரகம் வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளர்க்க மிக மிக ஏற்றது நாவல் மரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரியிலிருந்து பிகேஎம் ஒன்று என்ற ரகமானது தாய்வழி மரபுத் தேர்வாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மரத்தை பொறுத்தவரை மரங்களின் கிளைகள் கீழ் சாய்ந்த வண்ணம் காணப்படும் ஆகையால் அறுவடை செய்வது எளிதாக அமைகிறது இந்த பழங்கள் சற்று பெரிதாக இருக்கின்றன ஒரு பழத்தினுடைய எடை ஏறத்தாழ பதினேழு கிராம் வரை இருக்கும் ஒவ்வொரு மரத்திலும் சராசரியாக எண்பத்தி ரெண்டு கிலோ மகசூல் பெற முடியும்